ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். பிப்ரவரி 14. முதல் கேள்வி: எப்போது குழந்தைகள் தங்களுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய காரியத்தில் பயனுள்ளதாக ஆக்குவார்கள்? பதில்: இவை அனைத்தும் முடிந்துவிடப் போகிறது. 2 தானியம் கொடுப்பதால் தந்தை மூலம் மாளிகை கிடைக்கிறது என்று புத்தியில் புரியும்போது. அடுத்த கேள்வி: சிவபரமாத்மா வருகின்றார் என்பது எதிலிருந்து நிரூபணமாகிறது? பதில்: நந்தி வாகனம். அடுத்த கேள்வி: பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரம் கிடைத்ததும் என்ன நினைக்கிறார்கள்? பதில்: பகவான் கிடைத்துவிட்டார், முக்தி அடைந்துவிட்டோம். அடுத்த கேள்வி: யார் தந்தையை அடைய முடியாது? பதில்: செல்வந்தர்கள். அடுத்த கேள்வி: புதியவர்களுக்கு ஞானம் கொடுக்கும் பொழுது முதலில் என்ன கேட்க வேண்டும்? பதில்: பரமபிதா பரமாத்மாவின் பெயரை எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? அடுத்த கேள்வி: எதை புரிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறோம்? பதில்: சிருஷ்டி சக்கரத்தை பற்றி. அடுத்த கேள்வி: தந்தை எந்த குழந்தைகளை நினைவு செய்கின்றார்? பதில்: சேவை செய்யக்கூடிய கூர்மையான புத்தி உடைய குழந்தைகளை. கடைசி கேள்வி: எப்போது பாபாவின் துணையை அதாவது ஆதாரத்தை அனுபவம் செய்ய முடியும்? பதில்: அல்பகால ஆதாரங்களிலிருந்து விடுபடும் போது. நன்றி. ஓம் சாந்தி. Thank you.